கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சீனாவிலிருந்து திரும்பிய 9 மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். சீனாவில் படித்து வந்த மாணவர்கள் 9 பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு திரும்பியிருக்கின்றனர். அவர்கள் 9 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனாவிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு திரும்பிய 9 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். மாணவர்களை பரிசோதித்ததில் அவர்களுக்கு முதல் கட்டமாக காய்ச்சலுக்கான எந்த அடையாளமும் இல்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக நமது செய்தியாளர் இணைகிறார். பழனிவேல், மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சிகிச்சைகள் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? சிபிநந்தன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சீனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மருத்துவம் படித்து வருகின்றனர். தற்பொழுது உலக நாடுகளில் பரவும் கொரோனா வைரஸ் தாக்குதலின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் கடந்த சில நாட்களாக தாயகம் திரும்பி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 9 இளைஞர்கள் மாணவர்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பா அவர்கள் சீனாவில் தங்கி மருத்துவம் படித்த மாணவர்களாகவும் அங்கு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு வைரஸ் தாக்குதல்கள் இல்லை என அறிகுறிகள் கண்டறியப்பட்டு சீன அரசு மூலியமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய அரசு அவர்களுக்கு முழு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு வைரஸ் தாக்குதல் எதுவும் இல்லை என்ற சோதனை முடிந்த பிறகு அவர்களை நாட்டுக்குள் அனுமதித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இந்தியா வந்த அவர்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு தமிழக அரசும் அவர்களுக்கு முழு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் சொந்த கிராமங்களுக்கு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மாணவர்களும் தற்பொழுது அந்த சொந்த கிராமங்களில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல் பரிசோதனை செய்ததில் இதுவரை காய்ச்சலோ அல்லது வைரஸ் காய்ச்சலோ எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. இருப்பினும் அவர்களை முழு மருத்துவ கட்டுப்பாட்டில் வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அவர்கள் மருத்துவர்களுடைய அறிவுரையும் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறார்கள். முதல்கட்டமாக இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு இதுவரை காய்ச்சல் அறிகுறிகள் எதுவும் இல்லை. இனிமேல் ஒருவேளை காய்ச்சல், இரும்பல் போன்றவற்றை வராத வகையில் தடுப்பதற்கான முதற்கட்ட மருத்துவ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 20 நாட்களுக்கு அவர்கள் கண்காணிக்கப்பட இருப்பதாக வந்து மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகம் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் அவர்களை வந்து அவர்கள் குடும்பத்தோடு பேசுவதோ அல்லது பழகுவதோ அவர்களை தொட்டு பழகுவதற்கான ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு மருத்துவ கட்டுப்பாட்டில் தான் தற்பொழுது இந்த 9 மாணவர்களும் இருக்கிறார்கள். மேலும் சில மாணவர்கள் எதிர்வரும் நாட்களில் இங்கு வர இருக்கக்கூடும் என்கிற மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சிபிநந்தன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.